ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர் வந்துட்டு வச்சினேன், காஞ்சிச்சு. அதில் ஆயில் போட்டாச்சு, ஆயில் ஹீட். இப்போ கொஞ்சம் அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயிலும் நெய்யும் சேர்ந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நான் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன், கிராம்பு மூணு எடுத்திருக்கேன், பட்டை, பிரியாணி எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணலாம். இல்லை, நம்ம பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு, வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஆனியன் வதங்கிட்டுருக்கு, நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும், வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா பச்சைவாடை போய் நல்லா வதங்கின உடனே நம்ம புதினா ஆட் பண்ணலாம். தக்காளி, புதினாவெல்லாம் நல்லா வதங்கட்டும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா கலரி கலரி விடணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய், தயிரெலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிரில் ஊற வச்சுருக்கு சிக்கனை இப்போ ஆட் பண்ணிட்டோம். புதினா நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இது நல்லா கலரி விடுவோம். இது நல்லா வதங்கட்டும், இதில் தக்காளி ஆட் பண்ணுவோம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் சிக்கன்லேயே, தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மசாலா ஒன்று ஒன்றா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு, தண்ணி கொதித்த உடனே அரிசியை போட்டுக்கலாம். நல்லா செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போவே கொஞ்சம் மூடி போட்டு வேக விடலாம். நல்ல மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேவையானவங்க தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம அரிசி போடலாம். இப்போது குக்கரை வந்துட்டு இதை மூடி வச்சுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக்கர் மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வெயிட் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கொதி வரல, இதே நுர கட்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும், நம்ம திரும்ப இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சுச்சு, இப்போ நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணலாம். அதனால் தண்ணி ஊற்றிட்டோம், அரிசியெல்லாம் போட்டுட்டோம். இப்போது நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஏர்
தயார் போயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குது பிரியாணின்னு பாருங்கள். நல்லா உதிர உதிர வந்துருக்கு பாருங்கள். பிரியாணி நல்லா செம்மையாக உதிர உதிராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன், நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ.